இன்றைக்கு நாம் சந்தேக உணர்வை குறித்து பேசப்போகிறோம். மேலும் எப்படி அந்த சந்தேகத்தை உபயோகித்து பிசாசு நமது விசுவாசத்தை திருடுகிறான் என்றும் பார்க்க இருக்கிறோம். பிதாவே, இன்றைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இங்கு அமர்ந்திருக்கும் அருமையான மக்களுக்காக நன்றி. இவ்வார்த்தையானது அவர்கள் வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஜெபிக்கிறேன். தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்து அதை அணிந்திருக்க கூறுகிறார். சர்வாயுத வர்க்கமானது சத்ருவிடமிருந்து நம்மை காக்கும்படி இருக்கிறது. அதுதான் அவனுடைய வேலையாகும். ஒருவேளை அதை அணியாதிருந்தால் உங்களுக்கு நன்மை இல்லை. சர்வாயுத வர்க்கத்தில் அநேக வெவ்வேறான பாகங்கள் இருக்கிறது. இன்று ஒன்றை குறித்து மட்டும் பேசப்போகிறேன். அதுதான் விசுவாசம் என்னும் கேடகம். எபேசியர் 6:16 கூறுகிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நம் விசுவாசம் என்னும் கேடகம் இப்படித்தான் இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம். பொல்லாங்கன் உங்களுக்கு விரோதமாக எழுதி கொண்டிருக்கிறான். இது எங்கோ ஒரு இடத்தில் இருப்பது உங்களுக்கு எந்த நன்மையும் கொடுக்காது. ஓ, விசுவாச புத்தகங்களை வாங்கிட்டேன், அதே தலைப்பில் செடிகள் இருக்குது, விசுவாச பாடல்கள் கிடைச்சிருச்சு. இல்லை, சத்ரு உங்களை தாக்கிடும் பொழுது அதுவே நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி படிப்பதற்கான சரியான நேரமாகும். அதன் அர்த்தம் உங்களுக்கு விசுவாசம் தேவை என காணப்படும் நேரம் என்பதாகும். சத்ரு நம்மை தாக்கிடுவான் என்பது நிமித்தமே நமக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக உணர்வு என்பது பயத்தின் மிக நெருங்கிய உறவின் முறையானது. நம் விசுவாசத்தையும் நம் தைரியத்தையும் நம்மிடமிருந்து கொள்ளையிடுகிற ஒன்றாகும். நாம் தைரியமாக இருப்பதை சத்ரு விரும்புவதில்லை, நாம் கோழைத்தனமாக இருக்கவே நினைக்கிறான். ஆக பயமில்லாமல் வாழ்ந்திட சந்தேக உணர்ந்து வாழ்வது எப்படி என்பதை நிச்சயம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, சந்தேகம் என்பது நச்சரிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய நச்சரித்திடும் சந்தேகங்களை எழும்பிட ஆரம்பித்திடும். அது நிலையற்ற ஆணியில் தொங்குவதற்கு சமம். எப்போது பிடுங்கிக் கொள்ளும் என்று தெரியாது. சின்ன விஷயம்தான், ஆனால் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். யாராவது இப்படிப்பட்ட சந்தேகம் என்ற நிலையற்ற ஆணியோடு போராடுகிறீர்களா? சந்தேகம் நம் அனைவரையும் தாக்கிடும் ஒன்று. அது ஆபிரகாமை தாக்கிற்று. உண்மையை பார்த்தால் அந்த சந்தேக உணர்வு நம் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் மனதையே தாக்க முயன்றது. அவரும் விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்த வேண்டியிருந்தது. ஆபிரகாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்க வேண்டியிருந்தது. சந்தேகம் வரும்போது இப்படி சொல்ல முடியாது, இந்த சந்தேக புத்தியால் இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்காமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நீங்கள் சொல்ல வேண்டியது, விசுவாசிக்கிறேன், தேவன் எனக்கு உரைத்திட்ட அனைத்தும் நிறைவேறும் என்பதே. இப்போது பார்க்கலாம் அப்போஸ்தலர் 7:14 இருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே பவுலும் வேறு சிலரும் கப்பலில் இருக்கிறார்கள். அங்கு நடப்பது என்னவென்று தெரியுமா? அங்கு கடுங்காற்று உண்டாயிற்று. இது இயேசு தமது சீஷர்களோட படகில் இருந்த சம்பவத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அங்கு அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். உடனடியாக அங்கு நடந்தது என்னவென்றால் மிக கடுமையான சூறாவளி காற்று உண்டானது. நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்திய மாத்திரத்தில் ஒரு தீர்மானம் செய்தவுடனே வாழ்வில் சிறந்து விளங்க தீர்மானிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பை செய்ய தேவன் விரும்புகிறார் என்று உணர்ந்து நீங்களும் அதை செய்யும்படி அர்ப்பணிக்கிறீர்கள். பிறகு நீங்கள் நிச்சயம் ஒரு கடுங்காற்றை எதிர்பார்க்கலாம். அப்படி எதுவும் நடக்காது என்று சொல்லலாம். ஆனால் அப்படி நான் சொல்வேனானால் உண்மை நிலையை கூறாமல் நீங்கள் கேட்க விரும்பும் காரியத்தை சொல்கிறவளாக இருப்பேன். ஒரு புயல் காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. கொஞ்ச நேரத்தில் கடுங்காற்று உண்டாயிற்று. தைபூன் சூறாவளியின் வேகத்தை போல். அதன் பெயர் யூரோ கிளிதான். அது அந்த தீவை மிகவும் தாக்குகிறது. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் எங்கள் முயற்சிகளை கைவிட்டு விட்டு காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். ஆப்டிக் கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஒடுகையில் வெகு வருத்தத்தோடு முயன்று எங்கள் படகை வசப்படுத்தினோம். கரையில் ஒதுங்கிய உடனேயே அதை அவர்கள் தூக்கி எடுத்தார்கள். மேலும் அவர் அங்கு செய்த அநேக காரியங்களை குறித்து விரிவாக சொல்லிக்கொண்டே போகிறார். மேலும் பவுல் அதை தொடர்ந்து கூறுகிறார், 22, ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன் என்கிறார். இப்படிப்பட்ட கடுமையான புயலின் மத்தியில் பவுல் இவ்வாறு கூறுகிறார், இப்போதும் நீங்கள் திடமனதோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மிக கடினமானது, அப்படித்தானே? உங்கள் வாழ்வின் புயலின் மத்தியில் சந்தோஷத்தோடும் நல்ல மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். வேதம் நமக்கு சொல்வது அதுதான், சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் கட்டாயம் உண்டு. இயேசு கூறியிருக்கிறார், சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. உங்கள் முகத்தில் சிரிப்பை கொடுப்பது கூட எனக்கு மிக கடினமான ஒன்று தான். தனித்தனியாக சிரிக்க வைப்பது சந்தோஷமாக இருங்கள். நான் உலகத்தை மேற்கொண்டேன். ஆக பவுல் கூறுகிறார், நீங்கள் திடமனதாக இருந்திட கேட்டுக்கொள்கிறேன்.
சந்தோஷம் வல்லமையானது. உங்கள் சந்தோஷத்தை இழக்காதிருந்தால், திடமனதோடு இருந்தால், பிறகு நீங்கள் வாழ்வில் அந்த கப்பலை தவிர எதையும் இழக்கப் போவதில்லை என்பது உறுதி. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவதூதன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து என்னை பார்த்து, பயப்பட வேண்டாம் பவுலே என்றார். நீ இராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது அவசியம். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் எனக்கு தயவு பண்ணினார் என்று கூறினார். இது எனக்கு பிடித்தமான ஒன்று. ஆக தைரியமாக இருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் முழு நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று கூறினான். இப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சொல்ல வேண்டியது, அதாவது கடுங்காற்றின் மத்தியில் இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், தேவன் என் வாழ்க்கையில் சொல்லியிருக்கிற பிரகாரமாகவே நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன் என்று கூற வேண்டும். நான் இதை சபையில் வெறும் பாடலாக பாடுவது மட்டுமல்ல, புயலின் மத்தியிலும் அறிக்கையிட வேண்டும். தேவன் எனக்கு சொல்லிய பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். எப்போது என்று எனக்கு தெரியாது, எப்படி நடக்கும் என்றும் தெரியாது. ஆனால் உண்மை இதுதான், அதை குறித்து கவலைப்படுவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன். அவை அனைத்தையும் நான் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்துவிட்டு எனக்கு இருக்கும் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நான் ஆனந்தமாக அனுபவித்து வாழப்போகிறேன். ஏனென்றால் தேவன் என் சூழ்நிலையில் கிரியை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆம், விசுவாசிக்கிறேன். நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிப்பதற்கான ஒரே வழி நம் உதடுகள் மூலம் விசுவாசத்தை கட்ட விழுப்பதுதான். விசுவாசம் என்பது தேவனால் உங்களுக்கு அருளப்பட்டதும் உங்களுக்குள் இருக்கிறதுமான ஒரு வல்லமையாகும். ஆனால் அந்த விசுவாசம் நன்மையை கொடுப்பதற்கு அது கட்டவிழ்க்கப்பட வேண்டும். நாம் விசுவாசத்தை அறிக்கையின் மூலம் கட்டவிழ்க்கிறோம், ஜபத்தின் மூலமாகவும் கிரியைகளின் மூலமாகவும் அப்படி செய்கிறோம். நான் என்ன செய்கிறேன் என்றால், என் விசுவாசத்தை நான் ஒவ்வொரு முறையும் அந்த இடத்திலிருந்து இங்கு ஏறி வந்து உங்கள் முன்பாக நின்று பேசும்படி என் வாயை திறப்பதன் மூலம் கட்டவிழ்க்கிறேன். அதுதான் என் விசுவாசத்தின் கிரியையாகும். உண்மையில் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இதை செய்வதற்கு எனக்கு கொஞ்சமும் பயமில்லை. அநேக தடவை இதை செய்திருக்கிறேன். ஆனால் நான் அந்த வழியாக நடந்து வந்து இங்கு வந்தபோது முதல் முறையாக வருவதால் நான், தேவனையே நாம் செய்து முடிப்போம் என்றேன். இப்படி செய்வதற்கான அபிஷேகம் எப்போதும் எனக்கு இருப்பதாக, மேலும் சரியானவற்றை பேசும்படி நான் ஆயத்தமாக இருப்பதாகவும் நீங்கள் நினைக்கிறீர்கள். சில சமயம் எனக்கு தெரியாது எப்படி இருக்கும் என்றால், அதாவது நான் இங்கு நடந்து வரும்போது நான் உணர்கிற ஒன்று, தேவன் வெளிப்படும்படியாக நான் அவரை நம்பி எடுத்து வைக்கிற விசுவாசப்படிகளாகவே இருக்கும். அநேக சமயம் அதை செய்து முடிக்கும் வரை அவர் என்னோடு இருப்பதை நான் உணர்வதில்லை. பல சமயம் நாம் அதை செய்வதற்கு முன் தேவன் நம் வாழ்வில் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரத்தை தேடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். உங்கள் விசுவாசமானது தேவனிடத்திலிருந்து ஈவாக வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அதை தேவனால் ஏவப்படும் செய்கைகளை செய்வதன் மூலம், தேவனால் ஏவப்படும் ஜபங்களை செய்வதன் மூலம், தெய்வ வார்த்தையோடு இசைந்து நிற்கும் காரியங்களை செய்வதன் மூலம் அதனை செயல்பட செய்திட வேண்டும். ஆக சந்தேகம் வரும்போது, அந்த சந்தேக உணர்வு இருக்கிறது உண்மையா என்ற சந்தேகத்தை உருவாக்கி அதை துரத்துங்கள். சத்ரு சந்தேகமான சிந்தனையை தரும்போது அந்த சந்தேகத்தை நான் சந்தேகிக்கிறேன். தேவன் என் வாழ்வில் நடக்கும் என்று சொல்லிய பிரகாரமாகவே நடந்திடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறிடுங்கள். இப்போது எந்த யோசனையும் இருப்பதாக உண்மையில் எனக்கு தோன்றவில்லை. நான் வாய் என்ற தலைப்பின் கீழ் புத்தகம் எழுத ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதற்காக உண்மையில் ஒரு வருடமாக முயல்கிறேன். நான் படித்துக் கொண்டிருப்பது வார்த்தையின் வல்லமை குறித்து. மேலும் நாம் கூறுகிற முட்டாள்தனமான வார்த்தைகளை குறித்தும், நாம் சொல்லியிருக்க வேண்டிய நல்லவற்றை குறித்தும், அப்படி சொல்ல தவறியதால் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பெறாமல் இருக்கிறோம் என்பதை கண்டு வியப்படுகிறேன். உண்மையில் நீங்கள் நிச்சயம் சந்தேகத்தை விரட்டிட இயலும் என்று நான் நம்புகிறேன். எப்படி என்றால், நீங்கள் தேவனால் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே என்ன நடக்கும் என்று சொல்ல வேண்டும். மேலும் இப்படியாக நீங்கள் சத்ருவை அடக்கிட 25 முறை சொல்லிட நேர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இவ்வாறு சொல்லியபடியே அவனை முற்றிலுமாக வெளியேற்றி விடுங்கள். தேவனால் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். Romans 4:18. ஆபிரகாமு தான் தகப்பனாவதை நம்ப ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். கட்டாயமாக அவனுக்கு அது உண்மையில் அது இக்கட்டான சூழ்நிலையாகத்தான் இருந்திருக்கும். தேவ வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தான். அதில் அவன் குறித்து வைத்து எதிர்பார்த்து கொண்டிருந்த கால அட்டவணை பிரகாரம் ஒன்றும் நடக்கவில்லை. அதில் அவன் தவறும் உண்டு. ஏனென்றால் அவன் தேவன் துரிதமாக செயல்படவில்லை என்று நினைத்து மாம்சத்தில் கிரியை செய்ய துவங்கினான். அவனும் சாராவும் தாங்களாகவே ஒரு திட்டத்தை உண்டாக்கினார்கள். அதுதான் தேவனுடைய பதிலை அடைத்ததாக நம்புகிறேன். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த போது அநேக ஜாதிகளுக்கு தான் தகப்பனாய் இருப்பான் என்பதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். சொல்லப்பட்டபடி நடக்கும் என்று விசுவாசித்தான். தேவ வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தான். அதற்கு அதிக காலம் எடுத்தது. ஒன்றும் நடப்பது போல் தெரியவில்லை. அவன் தன் சரீரத்தை கவனித்திருக்க வேண்டும். அது செத்து போனதற்கு ஒப்பாயிருந்தது. சாராளுடைய சரீரத்தையும்
பிள்ளை பேர் நின்று போய் அவள் கர்ப்பம் செத்து போயிருப்பதையும் கவனித்திருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் உண்மையில் அவர்களுடைய சரீரத்தையும் முகத்தையும் பார்த்த பிறகு இவர்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கும் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. இவன் ஜாதிகளுக்கு தகப்பனாவான் என்று சொன்னால் அங்கு ஏதோ பிரச்சனை என தோன்றும். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை, இங்கு அனைத்தும் செத்ததாயிருக்கிறது. இதை கவனியுங்கள். ஆனால் அவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் அதற்கு பதிலாக தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவனுடைய விசுவாசத்தை கட்டவிழ்கிற விதமாக தன்னுடைய வாயை திறந்து அவன் அறிக்கையிட துவங்குகிறான். அவன் காத்திருக்கிறான். சந்தேகமானது துளிர் விடுகிறது, கேள்விகள் எழ ஆரம்பிக்கின்றது, மனம் தடுமாறுகிறது. அது அவனை தாக்கிட அவன் தன்னுடைய உதடுகளை திறந்து தேவனை மகிமைப்படுத்தி துதி செலுத்த துவங்குகிறான். தேவனையே, உம்மிடமிருந்து வந்த வாக்குத்தத்திற்காக உம்மை துதித்து சோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி தேவனே. பொய் சொல்ல நீர் மனுஷன் அல்ல ஆண்டவரே. மேலும் தேவனே, நீர் கிரியை செய்கிறீர் என்றும் என் விசுவாசத்தின் பலனை காண்பேன் என்றும் நான் அறிவேன். நாம் அதிகம் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த அறையில் உள்ளவர்களில் எத்தனை பேர் சரியான காரியத்தை சரியான நேரத்தில் பேசுகிறவர்களாக இருக்கிறோம் என்பது எனக்கு தெரியாது. வழக்கமாக நமக்கு பிரச்சனை ஏற்படும் போது நம் நண்பருக்கு ஃபோன் செய்து முணுமுணுக்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு தெரிந்த நபரை தொலைபேசியில் அழைத்து முறுமுறுக்க துவங்குகிறோம். நமக்காக அவர்கள் வருத்தப்பட எதிர்பார்க்கிறோம். அது நம் மாம்சத்தை ஆறுதல் படுத்திடுமே தவிர ஆவிக்குரிய நன்மையை தருவதில்லை. ஆமேன். நீங்கள் நடந்து கொள்வதற்கும் சிறப்பாகவே நான் பிரசங்கிக்கிறேன். இதை சரி செய்யாவிட்டால் இதோடு நான் முடித்துக்கொள்வேன். அது உண்மை அல்லவா? நாம் இன்று நடைமுறையான காரியங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் சோதனைக்குட்படுவது உண்மை. ஆனால் சீக்கிரமோ தாமதமாகவோ ஒவ்வொரு முறையும் கடும் புயல் உண்டாகும் போது நாம் நமது விசுவாசத்தை ஜன்னல் வழியாக எரிந்துவிட்டு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிப்பதற்கு பதில் மாம்சத்தில் நடப்பதை விட்டுவிட வேண்டும். இது எவ்வளவு கனமானது என்பதை நான் மறந்து போனேன். கடந்த முறை இதை நாங்கள் உபயோகித்த போது ஒரு நபரை இதை பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் இதை இழுக்க உதவினார். நான் அதை உபயோகிக்க விரும்பினேன். ஆனால் அதன் பின்பகுதியை பார்த்தபோது அப்போது நினைத்தேன், ஓ, அது மிக கனமாக இருந்தது. அப்படித்தானே? ஒருவேளை இன்று நான் உபயோகப்படுத்தாமல் கூட இருக்கலாம், அது கனமாக இருக்கிறது என்றேன். இதை என்னால் உபயோகிக்க முடியுமா, சரிவர தூக்க முடியுமா என்று தெரியவில்லை என்றேன். நான் சொல்ல வருவது என்னவென்றால், சில வேளை விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் தூக்கி பிடிப்பதற்கு நாம் நினைப்பதற்கும் மேலான வலிமை தேவைப்படலாம். ஏனென்றால் ஒரு நாளில் எத்தனை முறை அதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாதே. பொல்லாங்கன் எய்பவற்றிலிருந்து நம்மை காத்திடும்படி உயர்த்தி படிப்பது அவசியமாகும். தேவன் நம்மை செய்யும்படி கேட்கும் அனைத்தும் எப்போதும் எளிமையானதாக இருப்பதில்லை. அவர் நமக்கு கேடகத்தை கொடுத்திருக்கிறார். இதை அதிக நேரம் செய்தால் என் வலது கரத்தில் தசை போட ஆரம்பிக்கும். நம்மில் அனைவருக்கு அது தேவையாயிருக்கிறது. நம் விசுவாசத்தை உபயோகிப்பதன் மூலம் நமக்கு அதிகமான தசை உண்டாகும். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தி துதித்த போது அவன் விசுவாசத்தில் பலப்பட்டான். அவன் முறுமுறுக்கவோ குறை கூறவோ புறங்குறவோ இல்லை. Mark 5:22. அப்போது ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்தான். அவனது பெயர் யவீர். அவரை கண்டதும் அவன் சாஷ்டாங்கமாக அவர் பாதத்தில் விழுந்து அவரை தொழுது கொண்டான். நான் சொல்லும் காரியத்தை கேட்கும் இந்த வேளையில் இதை கற்பனை செய்யும்படி உங்களை கேட்கிறேன். அவன் மிக வருந்தி கேட்டுக்கொண்டான், என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் பிணைத்து ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மீது உம் கரத்தை வைப்பீராக என்று வேண்டினான். அவர் அற்புதங்களை கேள்விப்பட்டிருப்பான். தன் மகள் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறாள். வா, என்ன ஊடுருவல், நான் இயேசுவை கண்டுவிட்டேன். ஒரு நிமிடம் அவருடன் பேசுவதற்கு எனக்கு சமயம் வாய்த்திருக்கிறது. ஒருவேளை அவர் வரலாம். இயேசு அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று எப்பக்கத்திலிருந்தும் அவரை நெருக்கினார்கள். மூச்சு விடக்கூட இடமில்லாதிருந்திருக்கும். அப்போது அங்கே 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, உதிரப்போக்கால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பெண், அநேக வைத்தியர்களால் மிக வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். அப்போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது கூட்டத்தில் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவள் கூறியது என்னவென்றால், எனக்கு பிடித்தமான ஒன்று. அவள் சொல்லுகிற காரியம்
நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொசமாவேன் என்றால் எதற்காக அந்த பெண் அப்படி சொல்ல வேண்டியிருந்தது? ஏனென்றால் நிச்சயமாக சத்ரு அவள் மனதில் சில பொய்களை போடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். நீ அவரிடத்திற்கு செல்ல முடியாது. ஒருவேளை அப்படி சென்றாலும் அவர் உனக்கு எந்த நன்மையும் செய்ய போவதில்லை. நீ எவ்வளவு கடினமாக முயன்றாலும் எனக்கு கவலை இல்லை. நீ கடந்த 12 வருடமாக இப்படி உதிரப்போக்கோடு இருக்கிறாய், அநேக வைத்தியர்களும் பார்த்து விட்டாய், ஒன்று மாறப்போவதில்லை என்றிருப்பான். அவள் அந்த சந்தேகத்தை எதிராக தொடர்ந்து போராடுகிறாள். நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் போதும், நிச்சயம் குணமடைவேன் என்று விசுவாசிக்கிறேன் என்றாள். நான் சொல்ல வரும் விஷயத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நாம் நம்முடைய புயலின் மத்தியில் அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு நமக்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய காரியங்களை பேசிட துவங்க வேண்டியது அவசியமாகும். வேதம் கூறுகிறது, நான் மலைகளை பார்த்து பேச முடியும், மலையிடம் பேசு என்று கூறவில்லை, எங்கு போக வேண்டும் என்று அதனிடம் சொல்லுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. உங்கள் வாயில் வல்லமை இருக்கிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவர்களைப் போல பாவித்து நடப்பது ஒரு விதம். நடுஇரவில் உங்கள் வீட்டில் நீங்கள் தனித்திருக்கும் போது நரகமே உங்களுக்கு விரோதமாக வந்து நிற்பது போல பாவித்தல் மற்றொரு விதமாகும். நீங்கள் வசனத்தை சத்தமாக அறிக்கை செய்ய வேண்டும். இந்த காட்சியை கற்பனை செய்யுங்கள். இப்போது இந்த பெண் இந்த இடத்திற்கு வருகிறாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரால் நின்று போயிற்று என்று உணர்கிறாள். திடீரென்று அவள் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இந்த வார்த்தை எனக்கு மிக பிடித்தது. 12 வருடங்கள் இந்த பெண்ணுக்கு உதரப்போக்கு இருந்தது. எத்தனை வைத்தியரிடம் சென்றாலோ தெரியாது, அவளுக்கு இருந்த அனைத்தும் செலவழிந்து போனது. உடனே உங்களில் சிலருடைய வாழ்வில் திடீரென்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. அது 12 வருடமோ 15 வருடமோ 20 வருடங்களோ, ஆனால் நீங்கள் தொடர்ந்து அறிக்கை செய்தால், ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து அறிக்கை செய்தால், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே, தேவனால் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கின்றேன், நீங்கள் உடனே பெற்றுக் கொள்வீர்கள், அது ஒருவேளை இன்றாக கூட இருக்கலாம். தொலைக்காட்சியின் வாயிலாக அநேகர் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். வீட்டில் அமர்ந்து கொண்டோ கம்ப்யூட்டர் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் உற்சாகமடைய விரும்புகிறேன். உங்கள் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் பெயர்களை அறிவார். உங்கள் ஜபங்களை அவர் கேட்டிருக்கிறார். உங்களுக்கும் அந்த திடீரென்ற நாழிகை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து அவருடைய விசுவாசம் அவருக்குள் இருந்த வல்லமையை எடுத்துக்கொண்டதை உணர்ந்தார். அது எவ்வளவு அருமையான ஒன்று! அதுவரை அந்த பெண் அங்கிருப்பதை அவர் அறியவில்லை. அவரும் அவளை காணவில்லை. அவளும் அவரிடம் எதையும் கேட்கவில்லை. ஆனால் அவளுடைய விசுவாசம், அவளது விசுவாசமானது அவரிடமிருந்த வல்லமையை ஈர்த்திட அவள் சுகமடைகிறாள். இங்கு இன்னமும் இந்த அனைத்து காரியங்கள் நடந்து கொண்டிருக்க இதன் மத்தியில் யவீர் நம்முடன் தான் இருக்கிறார். அவர் மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இன்று காலையே எனக்கு இது புலப்பட்டது. அதாவது, அவன் அங்கு எப்படிப்பட்ட வெறுப்புடனும் ஏக்கத்துடனும் தவிப்புடனும் இருந்திருப்பான் என்று சிந்தித்தேன். இவை போதாது என்று இயேசு அந்த பெண்ணிடம் பேசும்படியாக நேரம் எடுக்கப் போகிறார். இயேசுக்கு இப்படிப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்கிறது. மக்களை கண்டால் நின்று விடுவார். அது மிக சுவாரஸ்யமான ஒன்றல்லவா? வேதனை மிகுந்த மக்களை கண்டவுடன் அவர் நின்று விடுவார். ஆக இங்கு அவர் தமக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை தமக்குள்ளாக உணர்கிறார். மேலும் வசனம் 31, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும், ஏன் நீர் என்னை தொட்டது யார் என்கிறீர்? அனைவரும் உம்மை தொடுகிறார்களே. அநேகர் அவரை தொட்டது உண்மை, ஆனால் அந்த பெண் மாத்திரமே அவரை விசுவாசத்தோடு தொட்டவளாயிருக்கிறாள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். அந்த பெண் யார் என்பதை அவர் இன்னமும் அறியவில்லை. ஆனால் தன்னிடம் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையை சொன்னாள். அவளை பார்த்து அவர், மகளே, உன் விசுவாசம், என் மீது உனக்கு உண்டான நம்பிக்கை, திடமான மனநிலை, தேவனிடமிருந்து வந்த திடன் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு போய் முற்றிலும் உன் வேதனை நீங்கி சரீரத்தில் நிறைவாக சுகமாக இரு என்றார். அவள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஜெப ஆலயத்தின் தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து யவீருவை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள் என்றனர். எல்லோரும் சொல்லுங்கள், ஆ! இப்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்யுங்கள். இயேசுவே, நீங்கள் இவ்வளோடு நேரத்தை செலவழிக்காமல் இருந்திருக்கலாம். 12 வருடமாக வியாதியாக இருந்தவள் நீர் திரும்பி வரும் வரை கொஞ்சம் காத்திருந்திருக்கலாம்.
அந்த மனிதர்கள் அப்படி யோசித்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே? நாம் வேதத்தில் வாசிக்கும் இந்த மனிதர்கள் அனைவரும் வேறு கிரகத்தை சார்ந்த மனிதர்கள் அல்லவே? அவர்களுக்கும் நம்மை போல் சிந்தனைகளும் உணர்வுகளும் இருந்தது. வேதம் எலியாவுக்கு நம்மை போலவே பாடுகள் இருந்தது என்று கூறுகிறது. இந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். தாமதமானதால் அவள் மரித்துவிட்டாள். இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள்? இப்போது வசனம் 36 என்னை நிமிர்ந்து நிற்க செய்கிறது. அதற்கு செவி கொடுப்பது, ஆனால் அவர்கள் சொல்வதை ஏற்க மறுப்பது. அதற்கு செவி கொடுப்பது ஆயினும் அவர்கள் சொல்வதை ஏற்க மறுப்பது. இயேசு அந்த ஜெப ஆலய தலைவனை நோக்கி, இந்த ரீங்காரத்தை கேட்டு பயத்தில் அமிழ்ந்து போகாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்றார். யாரோ கட்டிடத்தை உலுக்குவது போல இருக்கிறது. அதற்கு செவி கொடுப்பது ஆயினும் பேசப்பட்டதை ஏற்க மறுப்பது. சில வேளை நாம் நிச்சயம் சொல்ல வேண்டும், சாத்தானே நீ சொல்வது கேட்கிறது, ஆனால் நான் எல்லளவும் அதில் கவனம் செலுத்த மாட்டேன். ஏனென்றால் தேவனால் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு சென்றதும் சில வார்த்தை பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இது புரிகிறது? செவி கொடுத்தல் ஆயினும் புறக்கணித்தல், அதைத்தான் சந்தேக உணர்விற்கு செய்ய வேண்டும். பிசாசு உனக்கு அது கிடைக்காது என்பான். நீங்களா கிண்டல் செய்றியா? எக்ஸ்கியூஸ் மீ, நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். வேறு எதை பற்றியோ பேசவில்லை, நாம் தேவ வார்த்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவன் தான் செய்வதாக கூறியுள்ள அந்த வார்த்தையை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்க, உனக்கு அது கிடைக்காது என்று என்ன தைரியத்தில் சொல்கிறாய் என்று கேளுங்கள். சில நிமிடத்தில் இதை பார்க்க இருக்கிறோம். உண்மை என்னவென்றால், நம்மிடம் காணப்படுவது போல் தேவனிடமும் பிரச்சனை இருக்கிறது என்று நான் நம்புவதில்லை. நமக்கு சந்தேகம் வருவதற்கு காரணம், நாம் தேவனை சந்தேகிப்பதை காட்டிலும் நம்மை குறித்து நமக்கே சந்தேகம் இருப்பதுதான் என்று நினைக்கிறேன். தேவன் ஒன்றை செய்வார் என்று விசுவாசிக்கிறோம், ஆனால் அதை நமக்கு செய்வாரா என்று தெரியவில்லை. முதலில் இதை சரி செய்ய வேண்டும். தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்? நம்முடைய பரிபூரணமற்ற தன்மையின் மத்தியிலும் நம்மை குறித்ததான அவரது கண்ணோட்டம் என்ன என்பதை குறித்து பேசியிருக்கிறோம். அதை செய்ய நீங்கள் தயாரா? நாம் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தைரியத்தோடு சிங்காசனத்தண்டை வர வேண்டும். நீங்கள் சந்தேகத்தோடும் அவிஸ்வாசத்தோடும் பயத்தோடும் பிரவேசிக்க முடியாது. யாக்கோபு 1 மிக தெளிவாக கூறுகிறது, நமக்கு பிரச்சனை இருக்கும்போது தேவனிடம் சென்று நம் தேவைகளை சந்திக்கும்படி கேட்டுக்கொண்டால் அவர் எவ்வித கண்டிப்பும் கடிந்து கொள்ளுதலும் இன்றி நமக்கு தந்தருள்வார். எவ்வித கடிந்து கொள்ளுதலும் இல்லாமல், அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் பழைய பாவங்களை கிளறிவிட மாட்டார். நாம் செய்த அனைத்து காரியங்களையும் முன்பாக கொண்டு வந்து நிறுத்த, நம்மை நோக்கி உங்களுடைய கெட்ட சுபாவங்களை பார்த்தால் என்னால் உதவ முடியாது என்று கூறுபவர் அல்ல. நாம் என்ன செய்திருந்தாலும் நாம் தேவனிடம் செல்வோம் என்றால் நமக்கு ஞானத்தை தந்து நம் சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்திடுவார். ஆனால் நிபந்தனை உண்டு, சந்தேகப்படாமல் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கேட்க வேண்டும். ஏனென்றால் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பானவன். இரண்டு வெவ்வேறான திசையை நோக்கி நிற்பது போன்றதாகும். அது இரண்டு இடங்களுக்கு மத்தியில் நிற்பதாகும். அதிகமான வருத்தம் அளிப்பதாய் இருக்கும். எதை நம்புவதென்று தீர்மானிக்க முடியாத நிலை. ஒன்று, தேவனை விசுவாசிக்கப் போகிறோம், அல்லது சத்ருவை விசுவாசிப்போம். நாம் தேவனை நம்புவோம், நம் உணர்வுகளை நம்புவோம். தேவனை நம்புவோம், மக்கள் நம்மை பற்றி சொல்வதை நம்புவோம். தேவனை நம்புவோம், நம் மனதை நம்புவோம். தேவனை நம்புவோம், நம் சூழ்நிலைகளை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். இப்படி அனைத்தையும் நாம் ஒன்றிணைத்து பார்க்கும்போது இவை அனைத்திலும் தேவனையே நம்பத்தக்கவர் என்பது புலப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். தேவனால் ஏவப்படும் செய்கைகளை செய்வதன் மூலம், தேவனால் ஏவப்படும் ஜபங்களை செய்வதன் மூலம், மேலும் தேவ வார்த்தையோடு இசைந்து நிற்கும் காரியங்களை செய்வதன் மூலம் விசுவாசத்தை செயல்பட செய்ய வேண்டும். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து, ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.